நம்மள பல பேருக்கு இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு கவலை என்னன்னு பார்த்தீங்கன்னா அது மனக்கவலை தான். என்னென்னா, எப்படி நம்ம நாளைக்கு வாழ போகிறோம், நம்மளுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகுது, நம்மளுடைய ஜென்ரேஷன்ஸ் எப்படி இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான மனக்கவலைகள் நம்மளுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். அதில் முக்கியமானது பார்த்திங்கன்னா நம்மளுடைய எதிர்காலத்தை பற்றி தான் இருக்கும். இப்படி நம்ம எதிர்காலத்தை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுடைய நிகழ்காலத்தில் நம்ம வாழ்கிறதையும் மறந்துடுறோம். இதை உணர்த்துறதுக்காக ஒரு சின்ன கதை ஒன்று பார்ப்போம். முன்னொரு காலத்தில் ஒரு ஊரில் பார்த்திங்கன்னா ஒரு வியாபாரி ஒருத்தர் வாழ்ந்துக்கிட்டு வந்தார். அந்த வியாபாரி பார்த்திங்கன்னா நல்லபடியாக வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தார். அவருடைய வியாபாரமே ரொம்ப லாபகரமாக போயிட்டு இருந்துச்சு. தினமுமே அயராமல் உழைச்சிக்கிட்டு இருப்பார். ஒரு நொடி கூட வீணாக்காமல் உழைச்சிக்கிட்டே இருப்பார். ஒரு சமயம் திடீர்னு அவருடைய கணக்கு பிள்ளையை கூப்பிட்டு, இங்கே பாருப்பா, நீ வந்து நம்மக்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு போட்டு சொல். அது என்னென்னா, இப்போ என்னோடய வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுவும் கணக்கு போட்டுக்க. இப்போ தினமும் நம்ம சாப்பிட்ற செலவு எவ்வளோ அதையும் கணக்கு போட்டுக்க. இதை கணக்கு போட்டுட்டு இப்போ இருக்கிற பணத்தை வச்சு இன்னும் எவ்வளோ நாளைக்கு நாங்கள் சாப்பிட முடியும், இப்போ நான் இருக்கேன், அதுக்கு அடுத்த தலைமுறை வரும், இந்த மாதிரி நம்ம இருக்கிற காசை வச்சு இன்னும் எவ்வளோ நாளைக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு போட்டு சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ அந்த கணக்கு பிள்ளையுமே போகிறாரு, போயிட்டு பொறுமையாக உட்காந்து கணக்கு போடுறாரு. போட்டு முடிச்சுட்டு இந்த வியாபாரிக்கிட்ட வந்து சொல்கிறாரு, ஐயா இங்கே பாருங்கள், நான் போட்ட கணக்குப்படி இப்போது இன்னையிலிருந்து நீங்கள் எந்த ஒரு பணமுமே சம்பாதிக்கலனாலே கூட பரவாயில்ல, உங்கள் தொழிலில் எந்த ஒரு லாபமே வரலனா கூட பரவாயில்ல, இப்போ இருக்கிற பணத்தை வச்சு இன்னும் இரண்டு தலைமுறைக்கு நீங்கள் வந்து உக்காந்து சாப்பிட்லாம், இன்னும் இரண்டு தலைமுறைக்கு தினமுமே நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தால் கூட இந்த பணம் தீராது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கணக்கு பிள்ளை சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே வியாபாரிக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சி. ஏன்னா இப்போ ரெண்டு தலைமுறைக்கு தான் சாப்பாடு சேர்த்து வச்சுருக்கோம், இப்போது என்னுடைய மூணாவது தலைமுறை என்ன பண்ணோம், என்னுடைய நாலாவது தலைமுறை என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு, ரொம்ப கவலை அடைய ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ இந்த கவலை பார்த்திங்கன்னா நாளடைவில் அதிகமாகிட்டே போகுது. ஒரே ஒரு நிமிடம் கூட ஓய்வெடுக்காமல் உழைச்சிக்கிட்டே இருக்கார். இப்படி ஓய்வெடுக்காமல் ரொம்ப உழைச்சிக்கிட்டே இருந்ததுனால அவருடைய உடம்பு வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டுருச்சு, ரொம்ப நோய்வாய்ப்பட்டு படுத்த படிக்க ஆகிட்டார். இதை கேள்விப்பட்டு ஒரு நண்பர் ஒருத்தர் வந்து இவர் மீட் பண்ணுறாரு. மீட் பண்ணி என்ன விஷயம்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த வியாபாரி சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த செல்வங்கள்லாம் சேர்த்துக்கிட்டு வரேன், ஆனால் இவ்வளோ கஷ்டப்பட்டு சேர்த்தாலுமே என்னுடைய அடுத்த இரண்டு தலைமுறைகள் மட்டும்தான் உட்காந்து சாப்பிட முடியுமா, மூணாவது தலைமுறை நாலாவது தலைமுறைக்கெல்லாம் காசு இல்லை, அதுதான் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வியாபாரி சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே அவர் நண்பர் சொல்கிறாரு, நீ ஒன்று பண்ணுப்பா, இப்போ நம்ம ஊருக்கு ஒரு துறவி ஒருத்தர் வந்திருக்காரு, அவரை மீட் பண்ணு, அவருக்கு காலை உணவு மட்டும் உன்னால் முடிஞ்சால் ஏற்பாடு பண்ணு, இதை மட்டும் நீ பண்ணு, உன்னுடைய பிரச்சனைகள் வந்து சால்வ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரி, இந்த மனிதருமே சரி போய் தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் சீக்கிரமாக எழுந்து குளிச்சுட்டு அந்த மடத்தில் இருக்கிற எல்லாருக்குமே சாப்பாடு தயார் பண்ணி எடுத்துக்கிட்டு போகிறாரு. போயிட்டு அந்த துறவியை மீட் பண்ணி, ஐயா உங்களுக்கு வந்து காலை உணவு நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், தயவு செஞ்சு இதை நீங்கள் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ அந்த துறவி வந்து அங்கே இருக்கிற சீடர்களை கூப்பிட்டு, இங்கே பாருங்கப்பா, இந்த மனிதர் வந்து நம்மளுக்கு காலை உணவு எடுத்துகிட்டு வந்திருக்காரு, நீங்களாம் எடுத்துகிட்டு போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ அந்த சீடர்கள்லாம் சொல்கிறாங்க, குருவே நமக்கு வந்து இன்றைக்கி வேறு ஒரு மனிதர் வந்து காலையிலே சாப்பாடு கொடுத்துட்டு போயிட்டார், அதனால் இந்த சாப்பாடு நமக்கு தேவைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீடர்கள் சொல்கிறாங்க. உடனே குரு வந்து வியாபாரிகிட்ட சொல்கிறாரு, ஐயா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க, இன்றைக்கி காலையிலேயே ஒரு மனிதர் வந்து சாப்பாடு கொடுத்துட்டு போயிட்டாரான், அதனால் இன்றைக்கி உங்களுடைய சாப்பாடு நாங்கள் ஏற்றுக்க முடியாது, தயவு செஞ்சு நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போது அந்த வியாபாரி சொல்கிறாரு, குருவே இப்போ நீங்கள் வந்து இன்றைக்கி சாப்பிட்லாம் போது, இந்த சாப்பாடெல்லாம் வச்சுட்டு போகிறேன், நீங்கள் நாளைக்கு சாப்பாடு சாப்பிட்டு தான் ஆகணும், நாளைக்கு வச்சுங்க, அப்படின்னா நாளைக்கு காலையில் கூட நான் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ குரு சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, நாங்கள் வந்து நாளை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எப்பவுமே நினச்சி பார்க்குறது கிடையாது, நாளைய பொழுது நாளைக்கு தான் தீர்மானிக்கப்படும், நாளைக்கு என்ன சாப்பாடு யார் கொண்டு வருவாங்க அப்படின்னு யாருக்குமே தெரியாது, அது கடவுள் நிர்ணயிப்பார், இன்றைக்கி என்ன அது மட்டும்தான் நாங்கள் வந்து எப்பவுமே நினச்சிக்கிட்டு இருக்கிறது, எப்போவுமே எங்களுடைய நிகழ்காலத்தில் வாழ்கிறதுக்கு நாங்கள் ஆசைப்பட்றோம், அதனால் இந்த சாப்பாடு நீ தயவு செஞ்சு எடுத்துக்கிட்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ அந்த வியாபாரியுமே கொஞ்சம் மன சங்கடம் தான், ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடு எடுத்துக்கிட்டு திரும்ப நடந்து போயிட்டுருக்காரு. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது அவர் மனசுக்குள்ளே பல விதமான எண்ணங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இப்போ நாம் நிறைய செல்வங்கள் சேர்த்து வச்சுருக்கோம்,
ஆனாலுமே நம்ம வந்து இந்த மூணாவது தலைமுறை நாலாவது தலைமுறைக்கு வந்து காசு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இங்கே இருக்கிற அந்த துறவிகள் பார்த்தீங்கன்னா அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே என்ன வழின்னு தெரியல, ஆனால் அவங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க. அதை பற்றினா ஒரே ஒரு சின்ன கவலை கூட இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரோட மனசுக்குள்ளே தோணுது. அன்னையிலேருந்து இவருமே கவலைப்படுறத விட்டுட்டாரு. இன்றைய பொழுது என்னவோ அதை மட்டும் ரொம்ப சிறப்பாக வாழ ஆரம்பித்தார். அவருடைய வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியாக போக ஆரம்பிச்சிச்சு. அவருமே அந்த நோயிலேருந்து விடுபட்டுட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ இந்த கதையில் வர்றது போல தாங்க அந்த வியாபாரி போல் நாம் பார்த்திங்கன்னா எப்போவுமே எதிர்காலத்தை நினச்சி ஏதாவது ஒரு கவலைப்பட்டுக்கிட்டே இருப்போம். எதிர்காலத்தை நினச்சி கவலைப்படாமல் இருக்க சொல்லலைங்க, ஆனால் அந்த கவலை வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமாக போகும்போது உங்களுடைய நிகழ்காலத்தை அது பாதிச்சிருது. இங்கே எதிர்காலம் ஒன்றுங்கிறது பார்த்தீங்கன்னா அது கிடையவே கிடையாது. நீங்கள் எதிர்காலத்துக்கு போகும்போது அதை வந்து நிகழ்காலமாக மாறிடும். அதனால் உங்களோட நிகழ்காலத்தை எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் அமைச்சிக்கிங்க. உங்களுடைய எதிர்காலம் கண்டிப்பாக நல்லபடியாக அமையும். அந்த நம்பிக்கையோட ஒவ்வொரு அடியும் எடுத்து வைங்க. உங்களோட பயணத்தை அந்த நம்பிக்கையோடு ஆரம்பிங்க. கண்டிப்பாக உங்களுடைய எதிர்காலம் நல்லபடியாக அமையும். அதை விட்டுட்டு அதை பற்றி எப்போவுமே நினச்சிக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காதிங்க. உங்களுடைய எதிர்காலம் நல்லா அமையணும்னா நீங்கள் நிகழ்காலத்தில் என்னெல்லாம் செய்யணுமோ அதை திட்டமிட்டு சரியான வழியில் செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுடைய எதிர்காலம் நல்லபடியாக அமையும். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.